Hey guys, welcome to Gracelyn Lectures. In the video, you will like it, like and subscribe. In the video, we will see the full anatomy of circulatory system. So, circulatory system, we will talk about நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் வழியாக இருக்கிற காம்பவுண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிளட்டில் ஃபர்ஸ்ட் பிளட் இருக்கும். பிளட்டில் வந்து பிளாஸ்மா இருக்கும். அப்புறமா ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கும். பிளாஸ்மா வந்து 90-92% வரைக்கும் பிளட்டில் இருக்கும். மீதி வந்து ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ வந்து நம்ம பிளாஸ்மாவில் பார்க்கும்போது ஃபிப்ரினோஜின், குளோபியூலின், அப்புறமா ஆல்பியூமின் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கும். ஃபிப்ரினோஜின் வந்து கிளாட்டிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். குளோபியூலின் வந்து 3 டைப்ஸ் இருக்கு, ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா குளோபியூலின்ஸ் இருக்கு. இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா குளோபியூலின்ஸ் வந்து லிப்பிட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஆனால் காமா குளோபியூலின்ஸ் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம் எலிமெண்ட்ஸோட டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் வந்து திருப்பி 2 டைப்ஸ் ஆஃப் டிவைட் ஆகும். பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட் வந்து பிளேட்லெட்ஸ் வந்து கலர்லெஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒருவேளை பிளட்டில் வந்து பிளேட்லெட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு டிஸார்டர் வரும். அந்த டிஸார்டர் பேர் த்ரோம்போசைட்டோபீனியா. நெக்ஸ்ட் பிளட் செல்ஸ் நம்ம வந்து அதோட டிவிஷன் என்னென்னு பார்க்கலாம். பிளட் செல்ஸ் வந்து 2 டைப்ஸாக டிவைட் ஆகும். எரித்ரோசைட்ஸ் அண்ட் லியூகோசைட்ஸ், அதாவது ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ். பிளட்டில் வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து 5 to 5.5 மில்லியன் செல்ஸ் இருக்கும் பர் மில்லிமீட்டர் க்யூப். WBCs வந்து 6000 to 8000 செல்ஸ் இருக்கும் பர் மில்லிமீட்டர் க்யூப். RBCs வந்து பை கான்கேவ் ஷேப்பில் இருக்கும். அடல்ட் ஸ்டேஜில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது. பட் ஆனால் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. கேமல், அப்புறமா லாமா, இந்த டைப் ஆஃப் அனிமல்ஸில் வந்து ஆர்பிசிஸ் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ WBCsஓட கிளாஸிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம்.
WBCs வந்து டூ டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகுது, கிரானியூலோசைட்ஸ் அண்ட் ஏ கிரானியூலோசைட்ஸ். ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் கிரானியூலோசைட்ஸ் இருக்குது அண்ட் டூ டைப்ஸ் ஆஃப் ஏ கிரானியூலோசைட்ஸ் இருக்குது. கிரானியூலோசைட்ஸ்னால் செல்ஸில் வந்து கிரானியூல்ஸ், ஸ்மால் கிரானியூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை கிரானியூலோசைட்ஸ்னு கூப்பிடுவாங்க. ஏ கிரானியூலோசைட் செல்ஸில் வந்து கிரானியூல்ஸ் இருக்காது. ஸோ கிரானியூலோசைட்ஸோட டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸ். நியூட்ரோஃபில்ஸ் வந்து பிளட்டில் 60-65% வந்து கிரானியூலோசைட்ஸில் வந்து நியூட்ரோஃபில்ஸ் தான் நிறையா. நியூட்ரோஃபில்ஸ் வந்து 60-65% வந்து இருக்கும். பேசோஃபில்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 0.5-1% இருக்கும். ஈசினோஃபில்ஸ் வந்து 2-3% இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நியூட்ரோஃபில்ஸ் வந்து ஒரு ட்ரைலோப் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்புறமா கிரானியூல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பேசோஃபில்ஸ். கிரானியூல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஈசினோஃபில்ஸ், பார்க்கும்போது ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து டூ லோப்டாக இருக்கும். நியூட்ரோஃபில்ஸோட இன்னொரு பேர் வந்து பிஎம்என்எல், பாலிமார்ஃபோ நியூக்ளியர் லியூகோசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபேகோசைட்டிக் நேச்சர். இதோட ஒர்க் என்னென்னா, ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்து என்கல்ஃப் பண்ணுறது தான் நியூட்ரோஃபில்ஸோட ஒர்க். பேசினோஃபில்ஸ் வந்து ஹெப்பாரின், செரோட்டோனின், ஹிஸ்டமைனை வந்து செக்ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் ஈசினோஃபில்ஸ். ஈசினோஃபில்ஸுக்கு வந்து ஆன்டி ஹிஸ்டாமினிக் ப்ராப்பர்டீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஏ கிரானியூலோசைட்ஸோட கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஏ கிரானியூலோசைட்ஸ் வந்து டூ டைப்ஸாக டிவைட் ஆகும். மோனோசைட்ஸ் அண்ட் லிம்ஃபோசைட்ஸ். இது வந்து 8-10% ஆஃப் லியூகோசைட்ஸ் அண்ட் லிம்ஃபோசைட்ஸ் வந்து 20-25% ஆஃப் த இது வந்து லியூகோசைட்ஸ். மோனோசைட்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா,
ஒரு ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் இருக்கும். இதில் வந்து கிரானியூல்ஸ் இருக்காது. மோனோசைட்ஸ் வந்து ஃபேகோசைட்டிக் நேச்சர், அதாவது இது வந்து என்கல்ஃப் பண்ணிடும் ஃபாரின் பார்ட்டிகிள்ஸை. நெக்ஸ்ட் லிம்ஃபோசைட்ஸோட கிளாஸிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். லிம்ஃபோசைட்ஸில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. பி லிம்ஃபோசைட்ஸ் அண்ட் டி லிம்ஃபோசைட்ஸ். பி லிம்ஃபோசைட்ஸ் அண்ட் டி லிம்ஃபோசைட்ஸ் ரெண்டுமே வந்து ரவுண்டட் நியூக்ளியை தான் இருக்கும். இது ரெண்டுமே இம்யூன் ரெஸ்பான்சஸ் வந்து கொடுக்கும். ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, பிளாஸ்மா வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து சீரம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப் ஆஃப் பிளட் குரூப்ஸ் பார்க்கலாம். பிளட் குரூப்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, ஆன்டிஜென்ஸ் வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆன்டிஜென்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசியில் இருக்கும். பிளட் குரூப்பிங் சிஸ்டம் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. ஒன் வந்து ஏபிஓ சிஸ்டம், நெக்ஸ்ட் ரூசஸ் சிஸ்டம். நம்ம இப்போ ப்ரீஃபாக பிளட் குரூப், பிளட்டில் இருக்கிற ஆன்டிஜென், ஆன்டிபாடி அண்ட் டோனர்ஸ்க்கு வந்து இருக்கிற குரூப் வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ பிளட் குரூப்ஸ் ஏ, பி, ஏபி அண்ட் ஓவோடது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ. ஸோ பிளட் குரூப் ஏ இருக்கும் போது ஆர்பிசி மேலே இருக்கிற ஆன்டிஜென் வந்து ஏ தான். ஆனால் பிளட்டில் வந்து ஆன்டிபி ஆன்டிபாடி இருக்கும். ஏன்னா பி வந்து பாடி ஆக்செப்ட் பண்ணாது, வெறும் ஏ அண்ட் ஓ பிளட்டு மட்டும்தான் ஆக்செப்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பி டைப் ஆஃப் பிளட் வந்து பார்த்திங்கன்னா, ஆர்பிசி மேலே இருக்கிற ஆன்டிஜென் பி, பாடியில் இருக்கிற ஆன்டிபாடி ஆன்டி ஏ. பாடியால் ஏ வந்து ஆக்செப்ட் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த மாதிரி மாற்றி வந்து பிளட் வந்து கொடுத்துட்டாங்கன்னா குவாகுலேஷன் ஆகும் பாடிக்குள்ள. டோனர் குரூப் வந்து பி அண்ட் ஓ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் பி இருக்கிற பர்சன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஏபி குரூப். ஏபி குரூப் இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து ஆர்பிசியில் ஆன்டிஜென் ஏ அண்ட் ஆன்டிஜென் பி ரெண்டுமே இருக்கும். பிளட்டில் வந்து எந்த ஆன்டிபாடியுமே இருக்காது. ஸோ ஆல் த டைப்ஸ் ஆஃப் பிளட் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். யூனிவர்சல் ரெசிபியன்ட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஓ. இந்த டைப் ஆஃப் பிளட் குரூப்பில் வந்து ஆர்பிசி மேலே எந்த ஆன்டிஜெனும் இருக்காது. ஆன்டிபாடி பிளட்டில் வந்து ஆன்டி ஏ அண்ட் ஆன்டி பி இருக்கும். ஸோ வந்து
எந்த குரூப்புமே வந்து சப்ளை பண்ண முடியாது ஓ பிளட்டுக்கு, வெறும் ஓ மட்டும்தான் இருக்க முடியும், இல்லாட்டி வந்து கோஆகுலேஷன் நடக்கும். ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்க பர்சன்ஸ் வந்து யூனிவர்சல் டோனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓ நெகட்டிவ் பிளட் வந்து எந்த பிளட் குரூப்புக்கு வேணாலும் கொடுக்கலாம், கோஆகுலேஷன் நடக்காது. ஏபி பாசிட்டிவ் வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏபி பாசிட்டிவ் இருக்க பீப்புளுக்கு வந்து எந்த பிளட் வந்து கொடுத்தாலும் அவங்க பாடி வந்து ஆக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து சர்க்குலேட்டரி பாத்வே பற்றி படிக்கலாம். ரெண்டு டைப் இருக்குதுல்ல, ரெண்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி பாத்வே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பன், பிளட் வந்து ஓப்பன் ஸ்பேஸ், அதாவது சைனசஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓப்பன் ஸ்பேஸஸ்லேருந்து ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் க்ளோஸ் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இந்த டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் வந்து பிளட் வந்து ஹார்ட்டால் பம்ப் ஆகும். பிளட் வந்து வெசல்ஸ் வழியாக சர்க்குலேட் ஆகும். இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சேம்பர்டு ஹார்ட் வந்து எந்தெந்த டைப் ஆஃப் அனிமல்ஸில் இருக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டூ சேம்பர்டு ஹார்ட் வந்து பிசஸில் இருக்கும், அதாவது ஃபிஷஸ். த்ரீ சேம்பர்டு ஹார்ட் வந்து ஆம்ஃபிபியன்ஸில் இருக்கும். எக்ஸெப்ட் க்ரோக்கடைல். நெக்ஸ்ட் ஃபோர் சேம்பர்டு ஹார்ட். ஃபோர் சேம்பர்டு ஹார்ட் வந்து பேர்ட்ஸ், மேமல்ஸ் அண்ட் க்ரோக்கடைல்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஹார்ட் பற்றி படிக்கலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஹியூமன் ஹார்ட். இது வந்து நம்ம ப்ரீஃபாக படிக்கலாம். ஹியூமன் ஹார்ட்ல இருந்து ஃபோர் சேம்பர்ஸ் இருக்கும், அதாவது ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள், நாலு இருக்கும். இது வந்து ஃபோர் சேம்பர்ஸ் ஆஃப் தி ஹார்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளட் ஃப்ளோ வந்து எந்தெந்த டைரெக்ஷன்ஸில் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் ஆட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு மிடில் வந்து ட்ரைகுஸ்பிட் வால்வ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஆட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு மிடில் வந்து மைட்ரல் வால்வ் இருக்குது ஆர் பைகுஸ்பிட் வால்வ். ஸோ இந்த ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கிற பிளட் வந்து என்டர் ஆகிற வால்வ் வந்து பல்மனரி வால்வ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருக்கிற பிளட் வந்து என்டர் ஆகிற வால்வ் வந்து அயோர்டிக் வால்வ். ஹியூமனோட ஹார்ட் வந்து மயோஜெனிக், அதாவது மசில்ஸெல்லாம் இருக்கும். இது வந்து இன்வாலண்ட்ரி மசில்ஸ், நம்ம வந்து நம்மளால் வாலண்ட்ரீலி கண்ட்ரோல் பண்ண முடியாது ஹார்ட்டை.
ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து கார்டியாக் சைக்கிள் வந்து 72 சைக்கிள்ஸ் இருக்கும். ஒன் சைக்கிள் வந்து 0.8 செகண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து எப்படி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அது வந்து என்னென்னா சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல். சிஸ்டோல்னால் ஹார்ட் மசில் கன்ட்ராக்ஷன் தான் சிஸ்டோல். டயாஸ்டோல் வந்து ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ். ஸோ வந்து ஒன் கார்டியாக் சைக்கிள் வந்து 0.8 செகண்ட்ஸ் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து ஒரு இமேஜ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் கார்டியாக் சைக்கிள். இதில் வந்து என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்டில் வந்து கம்ப்ளீட் கார்டியாக் ரிலாக்ஸேஷன் வந்து நடக்கும். ஸோ இட் டேக்ஸ் 0.4 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஏட்ரியல் சிஸ்டோல். ஏட்ரியல் சிஸ்டோல் வந்து ஏட்ரியல் கன்ட்ராக்ஷன். இது வந்து 0.1 செகண்ட்ஸ் வந்து ஆகும். நெக்ஸ்ட் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷன். வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷன்னா கன்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ். ஏட்ரியல் சிஸ்டோல் வந்து கன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆரிகல்ஸ். ஸோ நம்ம இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டோட்டல் வந்து 0.8 செகண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ சொன்ன மாதிரி ஒரு சைக்கிள் வந்து 0.8 செகண்ட்ஸ் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் நம்ம கார்டியாக் அவுட்புட் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். நார்மல் பர்சன்ஸில் வந்து கார்டியாக் அவுட்புட் வந்து 72. கார்டியாக் அவுட்புட் வந்து 72 இன்டூ 70, தட் இஸ் 5040 மில்லிலிட்டர். ஸோ இந்த 72 வந்து எதை டிபிக்ட் பண்ணுதுன்னா கார்டியாக் சைக்கிள், நம்பர் ஆஃப் கார்டியாக் சைக்கிள்ஸ் வந்து டிபிக்ட் பண்ணுது. ஒரு நார்மல் பர்சனில் வந்து 72 சைக்கிள்ஸ் வந்து பர் மினிட் வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்ட் சவுண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே ஹார்ட்டோட சவுண்ட்ஸ் வந்து என்னன்னு தெரியும். அது வந்து லப் அண்ட் டப். ஸோ ஹார்ட்டோட ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து லப், செகண்ட் சவுண்ட் வந்து டப். இது வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து டியூரிங் க்ளோஷர் ஆஃப் ஏபி வால்வ்ஸ் அப்போ நடக்கும். ஏவி வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும் போது லப் சவுண்ட் வந்து வரும். டப் வந்து க்ளோஷர் ஆஃப் செமிலூனார் வால்வ்.
லப்பாவோட சவுண்ட் வந்து லோ பிச்ச்டு வாய்ஸ். லப் வந்து லாங் டியூரேஷன் இருக்கும், டப் வந்து ஷார்ட் டியூரேஷனில் முடிஞ்சிடும். ஸோ இந்த ஹார்ட்டோட சவுண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டயக்ராம் வரையலாம். ஸோ இதுதான் ஹார்ட்டோட சவுண்ட்ஸ், லப் டப், லப் அண்ட் டப். இந்த ஃபேஸ் வந்து வென்ட்ரிக்யூலர் சிஸ்டோல். இந்த ஃபேஸ் வந்து மென்ட்ரிகுலர் டயஸ்டோல். நெக்ஸ்ட் ஃபேஸ் திரும்பவுமே வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். நெக்ஸ்ட் வந்து நம்ம இசிஜி என்னன்னு பார்க்கலாம். இசிஜினா எலக்ட்ரோகார்டியோகிராம். ஹார்ட்டில் இருக்கிற பேஸ் மேக்கர், அதாவது எஸ்ஏ நோட் வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணும்போது நம்மளுக்கு எலக்ட்ரோகார்டியோகிராஃப் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோகார்டியோகிராம் அதாவது இசிஜி வந்து ரெக்கார்ட் பண்ணவர் வந்து இந்தோவென், 1903 வந்து அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் ஃபர்ஸ்ட் இசிஜி. ஸோ இசிஜி அந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வேவ், நெக்ஸ்ட் ஒரு ஷார்ப்பான வேவ், நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளாட்டான வேவ், அப்புறம் திருப்பி இது கண்டினியூ ஆகும். இந்த வேவ் பேர் பி, இது பேர் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ், நெக்ஸ்ட் இது டி வேவ். ஸோ இதெல்லாம் எது டிபிக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பி வேவ், இது வந்து எதுக்கு நடக்குதுன்னா, depolarization of atria which leads to இதோட எண்ட்ல வந்து ரெண்டு ஆட்ரியுமே கண்ட்ராக்ட் ஆகும்.
நெக்ஸ்ட் கியூஆர்எஸ் வேவ். இந்த வேவ் வந்து டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ்னால நடக்குது. நெக்ஸ்ட் வந்து டி வேவ் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேட்டில் வந்து டீபோலரைஸ்டான வென்ட்ரிகல்ஸ் வந்து ரீபோலரைஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். இந்த மூணு வேவ்ல ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அந்த பர்சன் வந்து ஏதோ ஹார்ட் டிசீஸ் வந்து சஃபர் பண்ணுறாங்க, அதுதான் அதோட மீனிங். ஸோ மோஸ்ட் காமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட் வந்து நடக்கும்போது இந்த எலக்ட்ரோகார்டியோகிராம் மிஷின் வந்து அப்படின்னு ஒரு வந்து சவுண்ட் போடும். அப்போ வந்து அந்த பர்சன் வந்து கார்டியாக் அரெஸ்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கியூஆர்எஸ் வேவ் வந்து என்லார்ஜாக இருந்ததுன்னா அந்த பர்சன் வந்து ஹார்ட் அட்டாக் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்னன்னு பார்த்துடலாம். அதுதான் டபுள் சர்க்குலேஷன். டபுள் சர்க்குலேஷன்னா ரொம்ப ஈஸி தான். அதோட கான்செப்ட் என்னென்னா பிளட் வந்து ரெண்டு டைம் ஹார்ட் வந்து பாஸ் பண்ணும். இது வந்து டூ டைப்ஸாக இருக்குது. அந்த டூ டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பல்மனரி சர்க்குலேஷன். இதில் வந்து பிளட் வந்து ஃபர்ஸ்ட் ஹார்ட், நெக்ஸ்ட் லங்ஸ், அப்புறமா திரும்பி ஹார்ட்டுக்கு வரும். செகண்ட் டைப் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இந்த டைப் ஆஃப் சர்க்குலேஷனில் பிளட் வந்து ஃபர்ஸ்ட் ஹார்ட்லேருந்து பாடி பார்ட்ஸ் ரீச் ஆகி திரும்பி ஹார்ட்டுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.